ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மீனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை குடியரசு தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை விடுமுறை அதனால் வியாழக்கிழமை மார்க்கெட் ரீக்காக தடவை பார்த்துடலாம் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்க்கெட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டே ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ்ல தான் வர்த்தகமானது நிப்டி நூற்று ஒரு புள்ளிகளும் சென்செக்ஸ் முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளும் பேங்க் நிப்டி இருநூற்று பதினாறு புள்ளிகளும் குறைந்தது செக்டர் வைஸ் பார்த்தோம்னா மெஜாரிட்டி ஆஃப் செக்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ரியாலிட்டி துறை நெகட்டிவ்ல இருந்தது சர்வீசஸ் பார்மா ஐடி எஃப்எம் சிஜி மற்றும் ஹெல்த் கேர் இண்டக்ஸ் எல்லாமே ஒரு சதவீதம் அளவுக்கு குறைந்து வர்த்தகமானது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் மற்றும் இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ரேஞ்ச் பவுண்டோட வர்த்தகம் ஆயிட்டிருக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு லெவலில் ஒன்றா இருபது டொண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி மேலே வரணும் அல்லது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது மார்க்கெட்டில் வந்து ஒரு டைரக்ஷன் தெரியும் இந்த ரெண்டு லெவலையும் நம்ம ப்ரேக் அவுட்டோ அல்லது ப்ரேக் டவுனோ பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் நாளைக்கு சைடுவேஸில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாழக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சைட் கேண்டில் அதாவது புதன்கிழமையினுடைய ரேஞ்சுக்குள்ளேயே தான் வியாழக்கிழமை கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது அதனால் ஒரு சைட் வேஸ்ட்டு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமை வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் பொழுது இருபத்தி ஓராயிரத்து நானூற்று ஐம்பத்தி நாலில் ஓப்பனானது க்ளோசிங் இருபத்தி ஓராயிரத்து முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோஸிங்க்கு நடுவில் ஒரு நூறு புள்ளிகள் வேரியேஷன் இருந்தது இன்ட்ராடேல போய் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் நிஃப்டீனுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் இது காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வேரியேஷன்ஸ் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸிங்கிலருந்து ஒரு சின்ன ஒரு கேப் டவுன் பேட்டர்னில் ஓப்பன் ஆனது அதற்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு மாற ஆரம்பிக்கும்பொழுது நம்மளுடைய ஸ்டடி பர்பஸில் இருபத்தி ஓராயிரத்து முந்நூற்று தொண்ணூறு அப்படிங்கிற லெவல் வந்து இந்த இடத்துல ஆனது பட் இம்மிடியேட்டாகவே மார்க்கெட் ஆன அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வேரியேஷன்ஸ் அதிகமாக இருந்ததால் நமக்கு ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆனது ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டடியான ஒரு ஒன் சைடட் மூமெண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப நேரம் நீடிக்காமல் ஒரு அப் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃப்யூஸ்டு மார்க்கெட்டாக தான் வியாழக்கிழமை ட்ரேடிங் இருந்தது இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நமக்கு அன்றைக்கி இருபது புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வந்து இமீடியட்டாகவே ஹிட்டானது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக இருந்தது பேங்க் நிஃப்டி ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட டாப்பை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கீழே இறங்கி வரும்பொழுது நம்மளுடைய அனலைசிஸில் நாற்பத்தி நான்காயிரத்தி எட்நூற்று ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து இந்த இடத்துல ட்ரிகர் ஆனது அதற்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே இறங்கி போனாலும் ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ஒரு போன்ஸ் பேக்கில் வந்து பேங்க் நிஃப்டியும் நமக்கு லாஸ் ஹிட் ஆனது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் டைமில் நமக்கு அந்த ரேஞ்சை டச் பண்ணிட்டு வந்துட்டது அதற்கப்பறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வரக்கூடிய நாட்கள் அதாவது நாளைக்கு வர்த்தகத்திற்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் டெய்லி சார்ட்டுக்கு போயிடலாம் டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷனில் இருக்கிறதால நாளைக்கு வர்த்தகத்திற்கு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருந்தாலும் வியாழக்கிழமையினுடைய ஹை பாயிண்ட் இருபத்தி ஓராயிரத்து ஆறு நானூற்று அறுபத்தி ஐந்து அதாவது இருபத்தி ஓராயிரத்து நானூற்று எழுபதுங்கிறது முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வியாழக்கிழமை லோ பாயிண்ட் இருபத்தி ஓராயிரத்து இரநூற்று அறுபதுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் நிஃப்டி பேங்க் எடுத்துக்குவோம் அதே மாதிரி ரேஞ்சு நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடியது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த முக்கியமான லெவலான இந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் இருக்கோம் இது ரொம்ப ரொம்ப கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் நாளைக்கு வர்த்தகத்திற்கு நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று ஐம்பதுங்கிறது சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று முப்பது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் அதாவது வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸில் பெரிய அளவுக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் வேரியேஷன் இல்லை ஒரு மிக்ஸ்டு மார்க்கெட் சென்டிமெண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டில் வர்த்தகமானது நாஸ்டாக் இருபத்தி ஏழாம் தேதி டேட்டாவில் மைனஸ் அறுபத்தி நான்கு புள்ளிகள் கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி ஆறாம் தேதி டேட்டா பிரகாரம் முப்பத்தி ஐந்து புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றதை ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங்கை வைத்து டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் முக்கியமான நிகழ்வுகள் ரிசல்ட் பேஸ்டாக நிறைய ஸ்டாக்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் யூகோ பேங்க் ஒரு மூன்று புள்ளி நான்கு சதவிகித சரிவு ப்ராஃபிட் அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் குறைஞ்சிருக்குன்னு நெகட்டிவ் சென்டிமெண்ட் கொடுத்துருக்காங்க லவரஸ் லேப் ஐந்து புள்ளிகள் விலை குறைந்து வர்த்தகமானது நான்காவது குவார்ட்டராக இவர்கள் ப்ராஃபிட்டில் சரிவு காட்டியிருக்காங்க டிஎல்எஃப் ஒரு சதவிகிதம் விலை அதிகரித்தது கம்பெனியினுடைய ப்ராஃபிட் இருபத்தி ஆறு சதவிகிதம் வளர்ச்சி டால்மியா பாரத் இரண்டு சதவிகிதம் விலை அதிகரித்தது இவர்களுடைய ப்ராஃபிட்டும் இருபத்தி இரண்டு சதவிகித வளர்ச்சி டெக் மஹேந்திரா ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் விலை குறைந்தது இவர்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அறுபது சதவிகிதம் ஃபால் காட்டியிருக்காங்க பஜாஜ் ஆட்டோ நான்கு புள்ளி ஒன்பது சதவிகிதம் உயர்வு குவார்ட்டர்லி ரிசல்ட் முப்பத்தி ஏழு சதவிகிதம் உயர்வு சியட் ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் விலை குறைந்தது இருந்தாலும் இவர்கள் ஐந்து மடங்கு ப்ராஃபிட்டில் ரைஸ் காட்டினாலும் இவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கி சரியில்லை ரயில் டெல்ல பொறுத்த வரைக்கும் ஒன்பது சதவிகிதம் விலை அதிகரித்தது இவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன் இயரில் குரோத் ஒரு அறுபத்தி இரண்டு சதவிகிதம் காட்டியிருக்காங்க அறுபத்தி இரண்டு கோடி காட்டியிருக்காங்க பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு நான்கு புள்ளி நான்கு சதவிகித சரிவு பட் இருந்தாலும் குவார்டர்லி ரிசல்ட்டில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க பட் ரெவென்யூவில் ஒரு சின்ன ஒரு சரிவு செலட் ஹோட்டல்ஸ் ஒரு ஒன்று புள்ளி நான்கு சதவிகித உயர்வு ரெவென்யூ இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்குன்ற பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஐபிஓ நியூஸை பொறுத்த வரைக்கும் நோவா அக்ரிடெக் வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் மூன்றாவது நாள் சப்ஸ்கிரிப்ஷன் முடிவில் எண்பது மடங்கு ரீட்டைல் கேட்டகரியில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு லிஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது லிஸ்டிங் டேட் வந்து வியா புதன்கிழமை அலாட்மெண்ட் வந்து டியூஸ்டே கிடைக்கும் நமக்கு பார்க்கலாம் எஃப்ஐஏ மற்றும் டிஐஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி எஃப்ஐ செல்லிங் சைடு இருந்துருக்காங்க டிஐஏ ஒரு மூவாயிரம் கோடி அளவுக்கு பையிங் பண்ணியிருக்காங்க கோல்டு மற்றும் நேச்சுரல் கேஸ் விலை குறைவு சில்வர் மற்றும் குரூட் விலை அதிகரித்து வர்த்தகமானது மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் ரிலையன்ஸ் பஜாஜ் ஆட்டோ எல்லாம் ஓரளவு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல வியாழக்கிழமை வர்த்தகமானது டாப் கெய்னர்ஸ் பஜாஜ் ஆட்டோ தான் ஸ்டாக் ஆஃப் தி டே ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்க அதை தொடர்ந்து அதானி போர்ட் என்டிபிசி கோல் இண்டியா மற்றும் இன் பேங்க் கோல் இண்டியா இன்னும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டடி பர்ஃபார்மன்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் ஒரு சரிவு இருந்தது மார்க்கெட் பெரிய அளவுக்கு ஃபாலோ மறுபடியும் அந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜில் இருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக் மஹேந்திரா சிப்லா பாரதி ஏர்டெல் எல்டிஐ மைண்ட்ரி எஸ்பிஐ லைஃப் இதெல்லாம் நெகட்டிவ் அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் முக்கியமான கம்பெனி பால்கிருஷ்ணா நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக் கம்பெனிஸில் டெக் மஹேந்திரா மற்றும் கேபிஐடி டெக்னாலஜி லோவரஸ் லேப் கூட நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது கவனத்தோட சார்ட் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபிஃப்டி டூ வீக் ஹை ரைட்ஸ் ரொம்ப அந்த லிஸ்ட்டில் இருக்குது ஏசிசி என்பிசிசி ஃபேட்ஸ் ஃபர்ட்டிலைசர் அண்ட் கெமிக்கல் சென்டராக இருக்குது ஆம்பர் என்டர்பிரைஸ் இதெல்லாம் புதுசாக ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்ஸு ஃபிஃப்டி டூ வீக் லோ இமீடியேட்டாக எக்ஸிட் ஆகக்கூடிய நவீன் நவின் ஃப்ளோரின் மற்றும் வினத்தி ஆர்கானிக்ஸ் ரொம்ப நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடே ரைட்ஸ் ரைட்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை இந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே சார்ட்டில் பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய இந்த ரீசன்ட் டேஸில் இல்லாத அளவுக்கு கேண்டலோட சைஸ் ஃபார்மேஷன் பெருசாக இருக்குது புதுசாக இதை வாட்ச் பண்ணணுங்கிறவங்க ஐநூற்று எண்பத்தி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க என்எம்டிசி ஸ்டீல் அந்த லிஸ்ட்டில் இருக்குது என்எம்டிசி ஸ்டீல் இதுவும் பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டரில் டபுள் டாப் ஃபார்மேஷன் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அறுபது ரூபாயை தாண்டும் பொழுது இதை நம்ம வாட்ச் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசிசியில் ஒரு ஆயிரம் சதவிகிதம் அளவுக்கு புதுசாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேஷன் இருக்குது ஏசிசி கண்டிப்பாக வாட்ச் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இரண்டாயிரத்து நானூற்று எழுபது அப்படிங்கிற லெவலை க்ராஸ் பண்ணும்பொழுது நம்ம இதை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதை வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சின்்க்ளேர்ஸ் ஹோட்டல் மற்றபடி இதில் ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் இல்லை டிவிடெண்ட் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு த்ரீ சிக்ஸ்டி ஒன் வேம் கல்யாக்காலே மற்றும் பிசிபிஎல் கோவா கார்பன் இந்த கம்பெனி இருக்குது பிஜி பவர் கிரிட் இன்விட் இதுவும் முப்பதாம் தேதிக்கு இந்த லிஸ்ட்டை பாருங்கள் பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட் டேட் அன்னைக்கு ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும் ஹோல்டு பண்ணுறதா என்னான்றதை டிசிஷன் எடுக்கலாம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தேர்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ராக் பண்ணுற மாதிரி கம்பெனி ஏசிசி ஆல்ரெடி சார்ட் பார்த்துட்டோம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய அளவுக்கு கம்பெனிஸ் இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் பார்த்துடலாம் திங்கக்கிழமையை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பில் பிபிசிஎல் கெயில் ஐடிசி ரிசல்ட் கொடுக்குறாங்க மேரிகோ பிஇஎல் ரிசல்ட் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ் பெரிய கம்பெனி நிபான் ஏஎம்சி பெட்ரோனெட் வோடஃபோன் ஐடியா மற்றும் என்டிபிசி எல்லாம் லார்ஜ் கேப் ரிசல்ட் தர கம்பெனிஸ் மிட் கேப் காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பிரமல் என்டர்பிரைஸ் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஜேபி பவர் இருக்குது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் வீனஸ் பைப் அப்போலோ பைப்ஸ் எல்ஜி பாலகிருஷ்ணா ஓல்ட் ஆம்ப் ஜிண்டால் ட்ரில் ஹெரிட்டேஜ் ஃபுட் மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ் நாளைக்கு பார்ப்போம் ஸ்டாக் டாப் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெண்டு கம்பெனி சாரி வியாழக்கிழமைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று வந்து ஸைடர்ஸ் லைஃப் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை அதாவது ஈவன் சைஸ்டு கேண்டில் ஃபார்மேஷன் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று வந்து ஆரிசி ஆரிசியை பொறுத்த வரைக்கும் இதுவும் மூவ்மெண்ட் பெரிய அளவுக்கு இல்லை ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததால் மூவ் ஆகலை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய ரெண்டு கம்பெனிஸ் என்ன ஸ்டடி பஸ்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஜிண்டால்ஸா மெட்டல் கம்பெனிஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டு டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வி ஷேப்டு ரெக்கவரியை நோக்கி இருக்கு இது ஐநூற்று நாற்பது நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்று பதினைந்து தாண்டும் பொழுது வாட்ச் பண்ணி பார்ப்போம் இன்னொரு கம்பெனி வந்து எய்த் பேரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் த்ரீ ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் மற்றும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே போகுது இந்த ஸ்டாக் ஒரு ஆறுநூறு இருபதை பொழுது நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா ஆறுநூற்று ஐம்பது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய சப்போர்ட் லெவல் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்துங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம் ப்ரொமோ சேனல்லேருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நிறைய வியூவர்ஸ் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் தான் வந்து லாங் டேர்முக்கு முக்கியமான இடம் எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலையை டச் பண்ணாம கீழே வர்த்தகமான எக்ஸிட் ஆயிக்குங்க எண்பது ரூபாயை டச் பண்ணிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்க சப்போர்ட் எடுத்து மேல கூட போகலாம் எண்பது அப்படிங்கிற ரூபாயை மார்க் பண்ணிக்கங்க சுமதி மேம் ஐஆர்எஃப்சி இப்போ என்டர் ஆகலாமா ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஃப்சி மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது நூற்று முப்பத்தி ஆறு சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்போது இதை வாட்ச் பண்ண ஆரம்பிங்க ஃபோர்டீன் மோனிஷ்வரன் சிஇஎஸ்சி ஸ்டாக் பற்றி கேட்டிருக்காரு சிஇஎஸ்சி ஸ்டாக் இன்னும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி மேலே வரணும் ஹோல்டு பண்ணுங்க புது என்ட்ரி நூற்று முப்பத்தி ஏழு தாண்டட்டும் நாகராஜ் சார் ஐ இர்கான் டார்கெட் கேட்குறாரு இர்கான் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இர்கானை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இரநூற்று பத்து டார்கெட் வந்து ஒரு இரநூற்று எண்பதுங்கிறது சார்ட்டில் இருக்குது கல்பனா மேம் வார்டின் மொபி ட்ராக் பண்ணாத கம்பெனி பட் ஓகே சார்ட்டு ரீசெண்ட் டேஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு எழுவத்தி ஒரு ரூபா சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் வால்யூம் இருக்கான்றதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும் வால்யூம் இருக்குது ஒன்றும் பிரச்சனையிலே ஹோல்டு பண்ணுங்கள் எஸ்கே மாதவன் சார் கோர்மெண்டல் சார் செல் பண்ணலாமா கோர்மெண்டல் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கிறதால எக்ஸிட் ஆகிக்கங்க ப்ரோ கண்டிப்பாக செல் பண்ணிடலாம் எம்எம்டிசி பற்றி இவர் கேட்டிருக்காரு எம்எம்டிசி எம்எம்டிசி டிசி ரைசிங் பேட்டர்ல தான் இருக்கு ஒரு அறுபத்தி ஏழு ரூபாய் சப்போர்ட் லெவல் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்க கலைவாணி மேம் ஓரியன்டல் எலக்ட்ரிக் லிமிடெட் ஓரியன்ட் எலக்ட்ரிகை பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக எக்ஸிட் ஆயிக்குங்க மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருக்கிறத பார்க்கலாம் இது வந்து இன்னும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூசப் சார் ஆல்பர்ட் டேவிட் ஃபார் ஷார்ட் டேம்

சண்முகம் சார் நைக்கா பை பண்ணலாமா நைக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அது பையிங் ரேஞ்சில் இல்லை எப்போ பை பண்ணணுன்னா நூற்றி எழுபத்தி இரண்டை தாண்டட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜெயராம் சார் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஆல்ரெடி இன்னொரு வியூவருக்கு சொல்லியாச்சு மோகன் சார் அம்புஜா சிமெண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் அம்புஜா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இதை ஹோல்டு பண்ணுங்கள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்கலாம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் ஆவரேஜ் கூட பண்ணலாம் விமல்நாத் சார் ஜேபி பவர் லாங் டர்மோ சார் ரிசல்ட் இருக்குது நாளைக்கு அதனால் ரிசல்ட்டை பார்த்துட்டு என்டர் ஆகிறது பரவாயில்லை பட் சார்ட்ல இப்போ ஓகே தான் நான் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு ரிசல்ட் பேஸ்டாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் எல்லோ கிரீன் டிவி ஐஆர்சிடிசி பொசிஷன் ஐஆர்சிடிசி ஒரு ஜூம் ஆச்சு அதற்கப்பறம் இப்போ கூட இன்னமும் கூட தான் இருக்குது ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் புது என்ட்ரி பாசிட்டிவில் ட்ரேடானா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் தனசேகர் சார் கொச்சின் ஷிப்யார்டு பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குது தாராளமாக பாசிட்டிவ்வில் ட்ரேட் ஆகும்பொழுது பை பண்ணலாம் எழுநூற்று எண்பது சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் விஜய் சார் பிரைட் காம் குரூப் இப்போது பை பண்ணலாமா ப்ரைட் காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஸ்டாக் அவாய்ட் பண்ணுறது பரவாயில்லை இப்போதைக்கு பாருங்கள் ஃபுல்லாக இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியே சார்ட் பேட்டர்ன் இருக்கிறதால இது இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது பரவாயில்லை ஜெகன் சார் ஐஓசிஎல் கேன் வி என்டர் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐஓசி தாராளமாக பாசிட்டிவ்வில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணலாம் நூற்று முப்பத்தி ஏழு சப்போர்ட் லெவல் பொன்ராஜ் சார் ஃபினோ பேமெண்ட் பேங்க் அவரேஜ் பண்ணலாமா ஃபினோ பேமெண்ட் பேங்க் தாராளமாக அவரேஜ் பண்ணலாங்க ப்ரோ சார்ட்டில் வந்து ஒரு விஷிய அப்படி ரெக்கவரி தெரியுது கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணலாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்கள் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் சுல்தான் சார் வந்து டேட்டா பேட்டர்ன் இப்போது வாங்கலாமா டேட்டா பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்க வேண்டாம் சார் பார்த்தீங்கன்னா சார்ட்ல ஆவரேஜ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இரண்டாயிரத்து பத்து அப்படிங்கிற விலையை தாண்டும் பொழுது வாட்ச் பண்ணலாம் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைங்க சிவா சார் ஓசியா ஹைப்பர் ஹைப்பர் ஸ்டாக் ஃபுல்லாக அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு ரொம்ப ரிஸ்கி ஸ்டாக் மாதிரி தெரியுதுங்க ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்கி ட்ரேடராக இருந்தால் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் இதனுடைய லாஸ் லெவல் அறுபத்தி ஐந்து அறுபது ரூபா வச்சுக்கலாம் அறுபது ரூபாய் போட்டு ஹோல்டு பண்ணுங்கள் பட் டேஞ்சர் ஸ்டாக் மாதிரி தெரியுது ரஞ்சித் சார் ஹெச்சிசி இப்போது வாங்கலாமா ஹெச்சிசியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக வாங்கலாம்ங்க ப்ரோ முப்பத்தி ஐந்து ரூபாய் சப்போர்ட் லெவல் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள் ஒரு வியூவர் வந்து டாடா மோட்டார் டிவிஆர் மூணு ஷேர் வாங்கியிருக்கிறாரு பட் மெர்ஜர் ரேஷியோ வந்து பத்து டி டாட்டா மோட்டர் டிவிஆர்க்கு ஏழு டாட்டா மோட்டார்ஸ் தான் கிடைக்கும் பட் இவர்கிட்ட மூணு தான் இருக்குது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பத்துக்கு கீழே ஷேர் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா மெர்ஜர் அப்போ உங்களுக்கு டாட்டா மோட்டர் ஷேர் கிடைக்காது ஆனால் அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து டிமேட் கணக்குக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அந்த மூன்று ஷேரினுடைய அமௌண்ட் என்னவோ அது உங்களுடைய கணக்குக்கு திருப்பி வந்துடும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னு சொல்லிவிட்டு அந்த முனீஸ்வரன் சார் கேட்டிருக்கிறாரு இருபது நாட்களினுடைய வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் தான் டுவெண்ட்டி டிஎம்ஏம்பாங்க இருபது நாட்களினுடைய ப்ரைஸை வந்து வெயிட்டட் பேசிஸில் மூவிங் ஆவரேஜில் கேல்குலேட் பண்ணுறது தான் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஜெகன் சார் வந்து ஐஓசிஎல் ஆல்ரெடி சொல்லியாச்சு ராம் சார் வந்து இன்ஃபிபீம் எக்ஸிட் ப்ரைஸ் இன்ஃபிபீம் எக்ஸிட் ப்ரைஸ் சேஸ் பண்ணுங்க ப்ரோ மார்க் அதாவது ப்ரைஸை வந்து இருபத்தி ஒன்பது ஒரு ரெண்டு ரூபாய் கீழே ஸ்டாப்லாஸ் போட்டு சேஸ் பண்ணுங்கள் சரவணன் சார் ஐஜிஎல் ஷேர் நானூற்று நாற்பது ப்ரைஸ் இருக்குது ஐஜிஎலை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆச்சுன்னா இமீடியட்டாக எக்ஸிட் ஆயிக்குங்க மூன்று மூவிங் ஆவரேஜையும் பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸிங் கீழே இருக்குது நாளைக்கு நெகட்டிவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸிட் ஆகணும் கௌதம் சார் நெஸ்ட்லே வந்து சப்போர்ட் எடுக்குது இந்த பொசிஷனில் வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு நெஸ்ட்லே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சப்போர்ட் எடுக்கலை வெயிட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பதை தாண்டட்டும் அந்த டைமில் என்டர் ஆகிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சண்முகம் சார் ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் பை பண்ணலாமா ஹோம் ஃபினான்ஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா சாட்டில் இருக்கு வேண்டவே வேண்டாங்க ப்ரோ மிதுன் சக்கரவர்த்தி சார் அலாக் இண்டஸ்ட்ரி ஹோல்டு பண்ணலாமா அலாக் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க சப்போர்ட் லெவல் இருபத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணலாம் ஆண்டோ சார் ஐஆர்டிஏ டார்கெட் ஐஆர்டிஇ அதாவது ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புள்ளி சென்டிமெண்ட்டில் இருக்குது அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுறது பரவாயில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐஆர்இடிஏ ஸ்டாக் பார்க்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஓவில் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ஸ்பைக்கில் தான் இருக்குது ஒரு பத்து ரூபாய் கேப்பில் சேஸ் பண்ணுங்க ப்ரோ இதை ஒரு நூற்று அறுபது சப்போர்ட் லெவல் போட்டு டார்கெட்டை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம் சமீர் சார் ப்ரைமோ கெமிக்கல்ஸ் வாங்கலாமா ப்ரைமோ கெமிக்கல்ஸ் சார் சார்ட்டில் வாங்குறதுக்கு உண்டான அறிகுறி எதுவுமே இல்லை ஃபுல்லாக டிக்ளைனிங் பேட்டர்ன் இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிக்கோங்க வாங்க வேண்டாம் மாதவன் சார் ஏடிஎல் ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் இது இப்போ தான் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிக்குது ஏடிஎல் அறுபத்தி ஏழு ரூபா சப்போர்ட் லெவல் டார்கெட் வந்து எண்பத்தி இரண்டுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க விஜயகுமார் சார் எஸ்ஜேவிஎன் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எஸ்ஜேவிஎன் அண்ட் பிஎஃப்சி ஒரு பேர் எஸ்ஜேவிஎன் சேஸ் தான் பண்ணணும் ரீசெண்ட் டேஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோவில் நூற்று ஐந்து ஒரு பத்து ரூபாய் கேப்பில் வந்து சேஸ் பண்ணுங்கள் டார்கெட்டை செந்தமிழன் சார் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் டுமாரோ பை பண்ணலாமா ஈக்விட்டாஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பை பண்ணக்கூடாது இது அடுத்த ரேஞ்ச் வந்து நூற்று பன்னிரெண்டு ரூபாயை தாண்டணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க விஜயலக்ஷ்மி மேம் ஜூபிலண்ட் இன்கிரிவியா ஜூபிலண்ட் இன்க்ரியா இதுவும் ஹோல்டு பண்ணலாம் பட் புது என்ட்ரி நானூற்றி எண்பதை தாண்டணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க முத்து சார் ஃபெட்ரல் பேங்க் பை பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபெட்ரல் பேங்க் கொஷின் என்னன்னா ஹோல்ட் ஆர் செல்லு கரெக்டாக டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜில் இருக்கிறதால இந்த ஸ்டாக் ஒரு நூற்று நாற்பத்தி ஒன்றுங்கிற விலையை டச் பண்ணாமல் கீழே வர்த்தகமானால் ஒரு மூன்று மணி வரைக்கும் பாருங்கள் மூன்று மணிக்கு எக்ஸிட் ஆகணும் இந்த ரேட்டை டச் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்க பாருங்கள் மூன்று நாட்களாக அந்த ரேட்டை டச் பண்ணியிருக்கு டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணால் ஒன்றா கீழே போகும் இல்லைன்னா சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அந்த ஒரு பிரேக் அவுட் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுங்கள் அதற்கப்புறம் பார்க்கலாம் ஜெகன் சார் சிகாச்சி இண்டஸ்ட்ரி என்டர் ஆகலாமா சிகாச்சி பாசிட்டிவ்ல ட்ரேட் பொழுது என்டர் ஆகலாம் எழுபத்தி இரண்டு ரூபாய் சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுங்க மதிவாணன் சார் உங்கள் ரேடாரில் வருது அப்படின்னு சொல்கிறீர்கள் என்ன பேராமீட்டர் பயன்படுத்துகிறீர்கள் அதாவது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர் ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குது என்னோடய ரேடார்னால் ஒரு நாளைக்கு நான் மினிமம் முந்நூறு நானூறு ஸ்டாக்கினுடைய சார்ட்டு பார்ப்பேன் வாட்ச் லிஸ்ட் அந்தளவுக்கு வச்சிருக்கேன் நான் ஒர்க் பண்ணி அதில் ஏதாவது பிரேக் அவுட் லெவலில் வருதா அப்படிங்கும்பொழுது நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு கொடுப்பேன் டிஸ்கிளைமா மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கங்க டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் மேலும் விவரங்களுக்கு டப்ளியூட்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்